नॉर्मल शिवाय होगा। நம சிவே ஓம். இதுவரை சுய அறிவு சுய உணர்வுக்கான இரண்டு காணல்கள் கண்டோம். இனி நாம் பார்க்க இருப்பது இறை அறிவு பற்றியானது பார்க்க இருக்கிறோம். இறைவனை பற்றிய அறிவை பக்தி மார்க்கத்தில் எழுப்பிய கோயில்களின் கட்டமைப்புகள் உணர்த்துகம் கருத்துக்கள் மூலமாகவும் அவற்றை மையமாகவும் வைத்து ஆராயப்போனால் முதன்மையாக சிவாலயத்திற்கு சென்றால் முதலில் தீபம் அல்லது கற்பூர தீபம் ஏற்ற பயன்படும் வட்ட வடிவிலான சிறிய கல்லும் அதையடுத்து கொடிமரமும் அதற்கு முன் நந்தியும் இவற்றை கடந்து கருவறையில் சிவ பிரதிஷ்டையான லிங்கத்தில் மூன்று கோடுகளிட்டு அதன் மையப்பகுதியில் ஒரு புள்ளியையும் வைத்திருப்பதை காண்கின்றோம். இதுதானே பார்க்குற கோயில்ல. இப்போ சிவாலயத்துக்கு இப்போ இறைவன் யார்னு நிறைய பேர் கேட்பாங்க, நிறைய பேர் கடவுளை காட்டுன்னு கேட்பாங்க. கடவுளை காட்டணும்னா அதுக்குரிய படிப்பு இருக்குது, படிக்கணும். அந்த மாதிரி படி படித்து நம்ம ஆராய்ச்சின்னு சொன்னால் சிவாலயத்துக்கு போகிறோம். சிவாலயத்தில் முதல்ல என்ன இருக்கும், சூடமோ தீமோ எத்தனை வட்டவடி கல் வச்சுருப்பாங்க, அதுக்கடுத்து வானலாவிய ஒரு கொடிமரம் வச்சுருப்பாங்க, கொடிமரத்துக்கு பக்கத்தில் என்ன வச்சுருப்பாங்க, ஒரு நந்தி வச்சுருப்பாங்க. இதாப்பில் அதையும் கடந்து உள்ளே போனால் சிவப்பிரதிஷ்டை இருக்கும். அந்த பிரதிஷ்டை லிங்கத்தில் மூணு கோடு போட்டு ஒரு புள்ளி வச்சுருப்பாங்க. இதான சிவாலயத்தில் பார்க்குறோம். அப்போ இந்த அமைப்பு நமக்கு என்ன பாடத்தை உணர்த்துகிறது என்றால், மூன்று கோடுகளுக்கு மத்தியில் உள்ள புள்ளியானது கடலின் உருவம் ஒளிரும் பிரகாசமான ஜோதி புள்ளி ஒளியும் என்பதையும், பிரகாசமான ஜோதி புள்ளி என்பதையும், அவர் சதோ ரஜோ தமோ என்ற முக்குண ஆதிக்கத்தை கடந்து ஆள்பவர், முழு முதலானவர், மூன்று காலங்களையும் உணர்ந்தவர், ஆத்மா எனும் மூன்றாம் கண்ணை திறந்து வைப்பவர் என்பதை குறிப்பதாக உள்ளது. இக்கருத்தை வலியுறுத்தும் வகையில் ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகன் உண்டு. கவிம் பிராண மனசா சித்தாரம் அனோரணியாம்சம் அனுஸ்மரித்திய சர்வசிய தாத்தாரம் அச்சித்திய ரூபம் ஆதித்ய வர்ணம் தமசம் பரஸ்தாத் என்ற ஸ்லோகன் தரும் பொருள் என்னவென்றால், எல்லாம் அறிந்தவரும் பழமையான மூத்தவர்களுக்கெல்லாம் மூத்தவராகவும் அனுப்போன்ற நட்சத்திர உருவிலே நினைக்கக்கூடியவராகவும் உலகில் உள்ள அனைத்து சாஸ்திரங்களுக்கும் மூல ஆதாரமானவரும் மனித சிந்தனைக்கு எட்டாத உருவமுடையவராகவும் ஆதித்ய அதாவது சூரியனை போன்ற சூரியனை போல் பிரகாசிக்கக்கூடியவராக இருப்பவருமாக இறைவன் ஐந்து தத்துவங்களை கடந்து இந்த விண்ணுலகையும் கடந்து ஐந்து விகாரங்களையும் கடந்து இருப்பதால் தான் அவர்கள் கடவுள் என்கின்றோம். கடவுள் என்ற வார்த்தைக்கு என்ன, ஐந்து விகாரங்கள் ஐந்து தத்துவங்கள் இவற்றையெல்லாம் கடந்து இருப்பதன் காரணத்தான் அதுக்கு பேர் என்ன, கடவுள், கடவுள் என்று நாம் சொல்கிறோம். சரி, கடந்த நிராகார உருவில் உள்ள மேன்மையான பரந்தாமத்தில் இருக்கிறேன் என்பதும் கூட கடவுள் சர்வியாபி அல்ல, கடவுள் சர்வியாபி அல்ல என்பதையும் இந்த சுலோகம் நமக்கு உணர்த்துகிறது. மேன்மையான பரந்தாமத்தில் இருக்கிறேன் என்னும் பொருள் தருகிறது. இக்கருத்தையும் உறுதிப்படுத்தும் வகையில், கீதை சொன்ன இக்கருத்தை உறுதிப்படுத்தும் வகையில், லிங்கத்தில் உள்ள மூன்று ரேகைகள் போலவே கொடிமரத்தின் உச்சியில் ஒன்றன் பின் ஒன்றாக மூன்று அடுக்கில் இணைந்த மரத்துண்டுகளில்
வெண்கல மணிகளும் தொங்க விடப்பட்டிருப்பதை காணலாம். பார்த்துருக்கீங்களா, காமிக்கிறேன் உங்களுக்கு என்னன்னு காமிக்கிறேன். இதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால், இறைவன் உத்தமம் மத்தியமம் கீழான நிலை என்ற முக்குண ஆதிக்கத்தை கடந்தவர். இயற்கையின் இந்த முக்குண ஆதிக்கத்தை கடந்து ஆளும் முழு முதலானவர் என்பதை நமக்கு வலியுறுத்துகிறது. எது? இந்த கொடிமரம். புரிஞ்சிட்டீங்களா? வானளாவிய விண்ணுலகை கடந்து பரந்தாமம், பரசாத் என்ற சொல்லுக்கு பரந்தாமம் என்றும், அந்த பரந்தாமமாகிய வீட்டில் இருப்பதால் அல்லது இருப்பவர் என்பதையும் உறுதி செய்கிறது. அதனால் கடவுள் சர்வவியாபி அல்ல. அதனால்தான் கடவுள் என மீண்டும் இந்த கொடிமரம் உணர்த்தக்கூடிய செய்தி மூலம் நாம் கூற முடிகிறது. அடுத்தபடியாக நந்தி உருவம் என்ன? நந்தி எதுக்காக வச்சிருக்கிறாங்க என ஆராய்ந்த மனிதர்கள் தங்கள் வாரிசுகளை உருவாக்கும் போது கருவில் ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருந்தால் பெண்ணாகவும், டெஸ்ட்ரோஜன் என்ற ஹார்மோன் அதிகம் கருவை சூழ்ந்திருந்தால் ஆண் குழந்தையாகவும் பிறப்படுகின்றன. தவிர கடவுள் ஒருபோதும் ஆணாகவோ பெண் குழந்தையை கொடுப்பதில்லை. ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் ஆதாரம் யார்? கணவன் மனைவியே. புரிஞ்சிட்டிங்களா? ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருந்தால் பெண் குழந்தை, டெஸ்ட்ரோஜன் அதிகமாக இருந்தால் ஆண் குழந்தை என்ற கருத்தை மருத்துவர்களின் ஆராய்ச்சி குறிப்பும் நமக்கு தருகிறது. கோவிலுக்கு வருபவர்கள் ஆத்மா என்ற உணர்வில் ஆண்பன் வேறுபாடு இன்றி ஜோதி புள்ளியாக உள்ள இறைவனின் பார்வையில் சகோதரர்களே. கோவிலுக்கு வருபவர்கள் ஆத்மா என்ற உணர்வில் ஆண் பெண் என்ற வேறுபாடு இல்லாத ஜோதி புள்ளி ஆத்மா என்ற உணர்வில் அனைவரும் இறைவனுக்கு எதில் சகோதரர் சகோதரர்களே என்பதை குறிக்கும் வகையில் நந்தி நிறுவப்பட்டுள்ளது. கோவிலுக்கு வரும் முன் இருந்த மனநிலை, கோவிலுக்கு வந்து வழிபடும் போது மேற்சொன்ன ஞானங்களை தெரிந்த பிறகு இறையறிவு விஷயங்களை தெரிந்து கொண்டு வீட்டிற்கு சென்று அந்த கருத்துக்களை நடைமுறைக்கு கொண்டு வந்தால் எதிர்காலம் என்பது எத்தனை பிரகாசமாக இருக்கும் என்ற உணர்வையும் உயர்ந்த அறிவையும் நமக்கு உணர்த்தக்கூடிய இந்த கோவில் கட்டமைப்பானது அடுத்து நமக்கு என்ன உணர்த்தது என்று சொன்னால், பக்தியில் சிறந்தவர்கள் மத்தியில் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்காதே, கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்காதே என்ற பழமொழியும் வழக்கத்தில் இருப்பதை காணலாம். ஏன் கோயிலில் ஒவ்வொன்றும் இத்தனை அர்த்தத்தை உங்களுக்கு குறிக்குது. லிங்கத்தில் இருக்க மூணு கூட வந்து கடவுள் ஜோதி புள்ளின்னு ஒரு தெரியுது. அவர் மூன்று காலங்களும் உணர்ந்தவன் சொல்லுது. ஆத்மா என்ற மூன்று கண்களையும் மூன்றாவது கண்ணையும் திறந்து வைப்பன்னு தெரியுது. மூன்று காலங்களை பற்றி ஞானையும் தெரிஞ்சு நம்ம லிங்கத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நந்தி வந்து இறைவனின் பார்வையில் ஆண் பெண் யாராக இருந்தாலும் ஆத்மா என்ற உறவில் சகோதரர் சகோதரர் நந்தியை நிறுவிக்கிறாங்க. கொடிமரம் என்பது இயற்கை தரக்கூடிய உத்தமம் மத்தியமம் கீழ் என்று சொல்லக்கூடிய இயற்கையின் முக்குண ஆதிக்கத்தை கடந்து முக்குணங்களையும் ஆளக்கூடிய முழு முதலானவர் இறைவன் விண்ணுலகத்தை கடந்து பரசாத் என்று சொல்லக்கூடிய பரந்தாமத்தில் இருக்கிறார், சர்வவியாபி அல்ல என்பதை உணர்த்துகிறது இந்த கொடிமரம். அதற்கடுத்து இந்த கற்பூர தெய்வமோ தெய்வமோ ஏற்றக்கூடிய இந்த வட்ட உடுவைகளில் வரும்போது ஆத்மாக்களும் ஜோதி உடிமானவரே அந்த ரூபத்தில் இறைவனின் பார்வையில் அனைவருமே சகோதரன் சகோதரன். ஆத்மாக்களும் ஜோதி புள்ளி பரமாத்மான உருவமும் சூரியனை போல் பிரகாசிக்கக்கூடிய அணுவில் உருவில் ஜோதி புள்ளிகள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? ஏற்றுங்க. அவரை பற்றி சொன்னேன்னா சரியமானு ஏற்றுக்கிட்டார், அதுக்கு ஆமோதிக்கிறாங்க. புரிஞ்சிட்டிங்களா? அதான் பிரதர். இந்த உணர்வில் ஆத்ம தந்தமை நினைவு செய்யும் போது பாவங்கள் நீங்கி பாபாவுடைய பார்வையில் சிவபாபா முன்னாடியில் ஜோதி புள்ளி ஆத்மான்னு வரும்போது கணவன் மனைவி இருவரும் என்ன ஆகிறாங்க? சகோதரர் ஆகிடுறாங்க.
இதே உணர்வோடு போய் அவங்க சகோதரன் சகோதரன் இறைவனை தன்னுடைய தந்தையை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க அப்பாவை நினைக்க நினைக்க முதல்ல என்ன குறையுது, பாவங்கள் கழியுது. பாவங்கள் நீங்கி புண்ணிய ஆத்மாவாக உயர்ந்து உத்தம புருஷர்களாக வாழும் தன்மை கொண்ட தந்தைக்கு சமமாக பூஜிக்கத்தக்க உயர்நிலை அடைவர் என்பது கோவில்களின் கட்டமைப்பின் வாயிலாக உணர கிடைக்கும் இறை அறிவுக்கான உன்னத கருத்தாக உள்ளது. கோயில் இத்தனை செய்தி சொல்லுது, இதுவரையும் தெரியுமா நமக்கு தெரிஞ்சம்ம? இதுதான் இறை அறிவு. அப்போ இந்த இறை அறிவு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், கடவுள் என்றால் என்ற சொல்லுக்கு அர்த்தம் புரிஞ்சது. அதாவது அவர் முக்குண ஆதிக்கத்தை கடந்திருக்காரு, ஐந்து விகாரம் கடந்திருக்கிறாரு, ஐந்து தத்துவங்களை கடந்து பரசாத்தினுடைய பரந்தாமத்தில் இருப்பதால் இத்தனையும் கடந்து இருப்பதால் அவருக்கு பேர் என்ன, கடவுள். புரிஞ்சிட்டீங்களா? அல்லது கொடிமரம் என்பது விண்ணுலகை தாட்டி முக்குண ஆதிக்கத்திலிருந்த உலகை கடந்து விண்ணுலகை கடந்து பரந்தாமத்தில் இருக்கிறார் ஜோதி ஒளிவை இறைவன் என்பதை குறிக்குது கொடிமரம். அதனால் கடவுள் வந்து சர்வவியாபி அல்ல என்பது கொடிமரம் நமக்கு உணர்த்துது. ஏன்னா கொடிமரத்தில் என்ற எப்படி அந்த மூன்று மரத்துண்டுகள் இருக்கோ அதே மாதிரி லிங்கத்திலும் மூணு கோடு இருக்கும், ஒற்றுமையை பாருங்கள் ரெண்டுக்கும். அப்போ இதை நமக்கு என்னது உணர்த்துது, கடவுள் சர்வியாவே அல்ல, கடவுள் ஜோதி புள்ளி வடிவானவர். அவருடைய பார்வையில் ஆண் பெண் என யார் வந்தாலும் ஆத்மா என்றவர்கள் இறைவனை தன்னுடைய தந்தையாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இறைவன் மத்தியில் இருவருமே யாரு, சகோதரன் இந்த உணர்விலேயே வீட்டிற்கு சென்று பரமாத்மா நினைவில் இருக்கும்போது ஆத்மாவில் செய்த பாவங்களுக்கிலிருந்து புண்ணிய ஆத்மாக்களாக மாறி தந்தைக்கு எப்படி உலகில் அனைத்து தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்களும் பூஜை செய்கிறாரோ அல்லது பூஜிக்கப்படும் நிலையை தந்தை உள்ளாரோ அதற்கு தகுந்த உன்னத நிலையை பூஜிக்கத்தக்க நிலையை அடைகிறார்கள் என்பதைத்தான் இந்த கோயிலின் கட்டமைப்பு நமக்கு தரக்கூடிய இறை அறிவு ஞானமாக உள்ளது. இது இறை அறிவுக்கான உன்னத அறிவு. புரிஞ்சுங்களா? அடுத்து இறை உணர்வு என்பது என்ன அடுத்த காலத்தில் பார்க்கலாம்.